சென்ற காணொளியின் தொடர்ச்சியாக இது வருது போன காணொலி திருதுப்புன்னு முடிஞ்ச மாதிரி இருந்தது ஆனால் நிறைய வீடியோக்கள் இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடிட் பண்ணி அனுப்பலாம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன் இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா வாழை மரம் பப்பாளி இதனோட வளர்ச்சி சில பல மரக்கன்றுகள் அதனோட நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க வாழை மரத்துக்கு நிறைய நைட்ரஜன் பொட்டாசியம் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா காம்போஸ்ட்டு வந்து அதுக்கு உபயோகிக்கலாம் அந்த மாதிரி தேவைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது தவிர மண்புழு உரம் இங்கே ஆஸ் ஆசோமைட் அப்படின்னு சொல்லி பாறை துகள்கள் அது அதில் நிறைய வந்து தாது பொருட்கள் இருக்கிறதுனால அதையும் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறதுனால அது மாதிரி கல கலந்து மரங்களுக்கு போட்டுது இது வந்து குளிர்காலம் முடிஞ்ச உடனே சில பல இலைகள்லாம் விட்டு தன்னோடய வளர்ச்சியை காமிச்சிட்ருக்கீங்க பப்பாளியும் வாடையும் ரெண்டுமே சரி ஆனால் உடனே வந்து உடனுக்குடனே வந்து சீதோஷனம் மாறுது வெயில் அதிகமாகிறதுனால அப்படியே கொஞ்சம் சமாளித்து இருக்குங்க கடந்து சென்ற காட்சிகள் பார்த்திங்கன்னா ஆப்ரிக்காட் அதாவது ஸ்டோன் ஃப்ரூட்ஸ் வகையை சேர்ந்தது அது தவிர நாவல் மரம் சிவப்பு ஆமணக்கு அதனோடய வளர்ச்சியை எங்கள் பார்த்துட்ருக்கீங்க தவிர அங்கே புதுசாக வச்ச ஒரு சிவப்பு அவரை அதுவும் இந்திய வகையை சேர்ந்த பேரிக்கா இங்கே பேருங்கிறாங்க இந்த ஊரில் வந்து ரொம்ப சதைப்பற்றோட ஒரு மாதிரி ஸ்வீட்டாகவும் ரொம்ப இதுவாக இருக்குது நம்ம ஊர் மாதிரி நல்லா குறை குறைப்பாக இருக்கிறது இல்லை அது இந்த மாங்காய் கன்று மா கன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி இல்லாமல் ரொம்ப ஸ்தம்பித்து போயிருந்தது என்னப்பா இது என்ன ஏற்கனவே இந்த இடத்துல வச்சுருந்த மாங்கன்று கன்றுனால தான் இப்போ இருக்கிற அந்த மாங்கன்று இதேதான் நிலையா அப்படின்னு சொல்லி இருந்தால் அதுக்கப்புறம் பிடிப்பட்டது ஒரு விஷயம் இங்கே இருந்து ஹாங்காங் ஆச்சிடு அது மா கன்றுக்கு வந்த பிரச்சனை தான் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தபோது புலப்பட்டது என்ன சமாச்சாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மண்ணோட அமிலத்தன்மை நன்றாக இருக்கும் பட்சத்தில் நம்ம இடற அத்தனை உரமும் வந்து வேர்களுக்கு போய் சேரும் அமிலத்தன்மை கம்மியாக இருக்கும்போது சரியானபடி போகிறதில்ல தவிர நம்ம ஊற்றுற தண்ணி அது வேர்களுக்கு போய் சேர்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கு மண்ணோட தன்மை அந்த ஊற்றுற நீரை நல்லா உறிஞ்சி ஆழமாக அனுப்புகிற தன்மையோடு இருக்கணும் அது மாதிரி இல்லாமல் மேலே மேலேவே தேங்கிடுச்சுன்னா ஒன்று எது எந்த ஒரு தேக்கமான சமாச்சாரமும் வந்து அழிவுக்கு காரணம்ன்ற மாதிரி இந்த வேர் அழுகல் ஆ ஆயிடுது தவிர நாம் அனுப்புகிற அத்தனை சத்துக்களும் உரங்களும் வந்து வேர்களுக்கு சரியானபடி போய் சேர்றதில்ல ஸோ இதை இதை வந்து தவிர்க்கணும் ஊற்றக்கூடிய நீர் வந்து நல்ல ஊடுருவி வேர்களுக்கு போய் அதுக்கும் கீழே போகும்போது தண்ணியை நோக்கி அந்த வேர்கள் இன்னும் ஆழமாக செலுத்தும் போது பறவை படரும் போது அதனோட வளர்ச்சியும் அதனோட ஆரோக்கியமும் நல்லா சீராக இருக்கும் அப்படிங்கிறது இது கருத்து இதுக்கு என்ன தான் அப்போ எங்கள் மண்ணு பார்த்திங்கன்னா மழையே இல்லாத ஊர் எங்களுது அப்படி இல்லாத ஊர்லேயும் சில பல சமயங்களில் வந்து ஃப்ளாஷ் ஃப்ளட் வார்னிங்னு ஒண்ணுங்க திடீர் வெள்ளம் எப்பட்றா இது மழையே இல்லாத ஊர் ஊரில் இதெல்லாம் சாத்தியம் அப்படின் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா அது மாதிரி உண்மைதான் மழையே இல்லைனாலும் ஆனால் சில சமயங்களில் ஒரு நாள் மழை பெஞ்சால் கூட வெள்ளமா பெருக்கெடுத்து ஓடுது காரணம் என்னன்னா இந்த மண்ணு வந்து தண்ணியை ஊற விட மாட்டேங்குது அது அப்படியே வெளியில ஓட ஆரம்பிச்சிருது அந்த ஒரு தன்மையோடு இருக்கிறதுனால அது எப்படி ச ஈடு கட்டுறது இது வந்து நம்ம அனுப்புகிற தண்ணி வந்து கீழே போகிறத மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த சல்ஃபர் சிப்ஸம் இது உபயோகமாகுது அப்படிங்கிறாங்க களிமண் தன்மையோடு இருக்கக்கூடிய நிலங்களில் ஜிப்ஸமை கலக்கும்போது அது தண்ணி வந்து ஒரு இடமா தேங்காமல் ஊடுருவி போகிற மாதிரி செய்யுது ஏதுவாக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த சாயில் சல்ஃபர் அப்படிங்கிற ஒரு பொருளை தான் நான் உபயோகப்படுத்துகிற மாதிரி ஆகிடுச்சு எனக்கு மண்ணோட அமிலத்தன்மையை மேம்படுத்த தான் இந்த மூடாக்கெலாம் போடுறோம் ஆனால் அது மூடாக்கு மண்ணோட அமிலத்தன்மையை அதிகரிக்கும் அதிகரிக்க எடுத்துக்கொள்கிற காலம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் உடனுக்குடனே ஒரு நிவாரணமாக இந்த சாயில் சல்ஃபர் அப்படிங்கிறத உபயோகப்படுத்தபடி ஆகிடுச்சி ஆனால் இந்த படிப்பினை ஒரு இழப்புக்கு பிறகு தான் எங்களுக்கு உரைச்சிது இது ஒரு நர்சரியில் இருக்க ஒரு ஆள்கிட்டக்கு பேசும்போது அவர் சொன்னார் நீங்கள் என்ன தான் அமிலக்கரைசல் மீன் அமிலக்கரைசல்லாம் ஊற்றிட்டு இருந்தாலுமே அது உண்மையாக வேருக்கு போய் சேரணும்னா மண்ணோட அமிலத்தன்மை இருக்கணும் அதுக்கு இந்த சாயில் சல்ஃபர் யூஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க அது இது வந்து கொத்து அத்தின் சென்ற சில பல வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மரம் ரொம்பவே செடி கன்று அது ரொம்ப பசுமையாகவும் அடர்த்தியாகவும் இருந்தது அது திருதிப்புன்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பட்டு போயிடுச்சு என்ன தான் காரணம் தெரியலையேன்னு ரொம்ப குணமன சமயத்தில் தான் இப்படி ஒரு அறிவுரை எங்களுக்கு கிடச்சிது இங்கே நீங்கள் பார்க்குறது அத்தி மரக்கன்று இதனோட இலைகளோட அளவு காம்பிக்கை தான் இந்த மாதிரி கை வச்சு காமிச்சிருக்கோம் தவிர எந்த ஒரு செடி கொடிகளை வளர்க்குறதுக்கும் இணைந்த கைகளாக சில பல கைகள் ஒன்றா சேர்ந்தால் தான் அது சாதிக்க முடியும் அப்படிங்கிறத காமிக்கணுன்றதுக்காகவும் எடுத்த படங்கள் அது இரண்டு விதமான அத்தி மரம் வச்சுருக்குறோம் ஒன்று ஆஸ்பர்ன் அப்படிங்கிற ஒரு வகையை சேர்ந்தது இன்னொன்று மிஷன் ஃபிக் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அத்தி வகை இருக்குது இந்த மிஷன் ஃபிக் அப்படிங்கிற மரத்தோட வளர்ச்சி ஏன் பெருசாக இல்லை இது என்ன தான் நடக்குதுன்னு தெரியலையே அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சில சென்ற ஒரு காணொலியில் பேசியிருப்பேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்கானபடி தண்ணி போகலை ரெண்டாவது அதுக்கு தேவைப்படுகிற வெளிச்சம் தரலை வெ வெயில் அதாவது சூரியன் அது மேலே பாட்டுறது கொடுறதெல்லாம் அந்தளவுக்கு பெருசாக இல்லை இது மரம் நிழலில் இருந்ததுனால இது வந்த பிரச்சனை அப்படின்னு பின்னாடி புலப்பட்டது அதை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த எடுத்து போய் வச்சோம் மிஷன் ஃபீக்கு அதுக்கு முன்னாடி மிஷன் இம்பாசிபிள்ன்றது இப்போது மிஷன் மேபி பாசிபிள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதோ ஓரளவு வளர்ச்சியை காமிச்சிருக்குது அந்த இடம் புலம் பெயர்ந்த மிஷன் ஃபிக் இங்கே நீங்கள் பார்க்குற அந்த பீச் இதனோடய வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் முன்னாடி ச காணொலிக்குள்ள அதனோட பூக்களையும் பிஞ்சுகளையும் பார்த்தோம் சின்ன செடியாக இருக்கும்போது பிஞ்சுகள் அதிகமாயிட்டா அதனோட வளர்ச்சி குண்டிவிடும் அப்படின்றதுனால நிறைய அந்த செடியில் இருந்து எடுத்து போட்டாச்சு ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் வச்சுக்கலாம் அதனோட வளர்ச்சி எப்படி இருக்குது அதனோட சுவை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது மாதிரி வச்சுருந்த பீச்சோட வளர்ச்சியை தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க என்ன பண்ணலாம் என்ன ஒரே ஒரு பழம் ரொம்ப காலமா பொத்து பொத்து வச்சிருந்தோம் இந்த மரத்தில் வருதா இல்லையேன்னு பார்க்கறதுக்கு நிறைய இருந்த பிஞ்சுகள்லாம் எடுத்து தூக்கி போட்டாச்சு இப்போ இந்த இருக்கிற வந்த ஒரு பழத்தை பறிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கு பறிப்போம்மா பழுத்திருக்கான்னு தெரியல எனக்கு இது சரியான அளவு தானே பறிச்சில்லம்மா சாப்பிட்ருக்கேன் ஓகே அவ்வளோதான் இதுதான் வீட்டில் பழுத்த முதல் கடையில் இருக்க மாதிரி பீச் சரிங்க முதல் வெற்றி என் கைகளில்